பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நிம்மதியை தருகின்ற பதராதபடி காத்துக் கொள்ளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதம் 71:21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற போது, ஏற்கனவே தேற்றப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக பாதிப்படைந்து ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு ஆண்டவரே தேற்றப்பட வேண்டிய
நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று கலங்கி நின்று அவர் சொல்லுகிற வார்த்தையாக நாம் வாசிக்கிறோம். என்னை நீர் மறுபடியும் தேற்றுவீர் என்று அவன் சொல்லும்போது, ஏற்கனவே நான் தேற்றப்பட்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது அதை இழந்திருக்கிறேன் அல்லது பறிகொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு தேறுதல் தேவையாயிருக்கிறது. என்னை நீர் மறுபடியும் தேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மேலே உள்ள வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கிற போது அதைத்தான் சொல்லுகிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர் என்பதாகத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பக்தன் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிற போது பாருங்கள், அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்தான் அடுத்த தலைவராக வரப்போகிறான் என்று ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த வாக்குத்தத்திற்கு விரோதமான காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தது. அவனுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவன் குழியில் போடப்பட்டு இப்பொழுது யாக்கோப்புக்கு தகப்பனுக்கு ஒரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. உன் மகன் யோசேப்பை காணவில்லை என்ற செய்தியை கேட்டவுடனே, ஐயோ என் மகன் இல்லையே என்ற ஒரு மனக்கலக்கத்தில் கவலையில் யாக்கோப்பு ஒரு வார்த்தை சொல்கிறான், நீங்கள் என்னுடைய நரைமயிரை பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி, துக்கத்தோட இறங்க பண்ணுகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை அவன் உபயோகிக்கிறான். அவ்வளவு பாடுகள், அவ்வளவு இக்கட்டுகள், அவ்வளவு கைவிடப்பட்ட நிலைமைகள், கலக்கங்கள், இந்த கலக்கத்தின் நடுவில் அந்த நரை மயிரை துக்கத்தோடு கூட நான் பாதாளத்தில் நான் இறங்கப் போகிறேன், என்னை அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் என்பதாக கதறின ஒரு மனிதனை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினாராம், பூமியின் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த யோசேப்பு காணாமல் போனவன், குழியில் போடப்பட்டவன், எகிப்துக்கு விற்கப்பட்டவன், இப்பொழுது எகிப்துக்கே மிகப்பெரிய அதிகாரியாக உயர்ந்த நிலைமையில் இருந்து இந்த யாக்கோப்பை தன்னிடத்தில் வரும்படி அழைப்பித்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டபோது யாக்கோப்புடைய இருதயம் மகிழ்ந்தது. அவனுடைய இருதயம் கடந்த நாட்களில் பாதாளங்களில் இறங்கி இருந்த அவனை ஏறி வர பண்ணி அவனுடைய மகிமையை மேன்மையை பெருக பண்ணி அவனை மறுபடியும் ஆண்டவர் தேற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பை மாத்திரம் அல்ல, அவனுடைய சகோதரர்களையும் ஆண்டவர் தேற்றினார், இந்த யோசேப்பையும் ஆண்டவர் தேற்றினார். பிரிந்திருந்த அந்த குடும்பம் ஆண்டவரால் இணைக்கப்பட்டது நிமித்தமாக மறுபடியும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் தேற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே தேற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு இக்கட்டிலும் ஆபத்திலும் அகப்பட்டு கலங்கின நிலைமையில் பாதாளத்தில் இறங்கிவிட்டேன், இனி எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்ற நிலைமையில் தானே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் ஆண்டவர் மறுபடியும் பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணி உங்களை மறுபடியும் அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை அவர் கைவிடப் போவதில்லை, அவர் உங்களை மறக்கப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் முடிந்து போன வாழ்க்கையை துளிர்விடச் செய்து உங்களை மறுபடியும் தேற்றி எழும்பி நிற்க பண்ணுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பலவிதமான துயரங்களோடும் கண்ணீரோடும் பாடுகளோடும் சோதனைகளோடும் என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வராதா, இன்பம் வராதா, மகிழ்ச்சியை நான் பார்ப்பேனா என்று பலவிதமான கலக்கங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மேன்மையை நீர் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, யாரெல்லாம் மேன்மையெல்லாம் நான் இழந்து விட்டேன், என் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கலங்குகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மேன்மையை பெருக பண்ண நீர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். மறுபடியும் அவர்களை தேற்ற நீர் உயிர் உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, யாக்கோப்புக்கும் யோசேப்புக்கும் செய்த நன்மையை போல அவர்கள் வாழ்க்கையிலும் இழந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், இழந்திருக்கிற பறிகொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்து மறுபடியும் அவர்களை தேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் அப்படி துளிர்விட பண்ணவும் ஆசீர்வதிக்கப்படவும் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.